ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லீவ் விட சொல்லி சொல்லியிருக்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எப்போலேருந்துன்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் லீவ் விட சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, தொடர் விடுமுறை வர காரணத்தினாலேயும் எலெக்ஷன் வர காரணத்தினாலேயும் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லீவ் விட சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 9th, 10th, 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லீவ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இதை தொடர்ந்து பார்த்தோம்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து லீவ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இவங்க எல்லாத்துக்குமே ஆன்லைன் கிளாஸஸும் எக்ஸாம் வந்து ஆன்லைன்லேயும் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இப்போ எலெக்ஷன் வர்றதுனால தொடர் விடுமுறை, அதாவது ஈஸ்டர் டே, குட் ஃப்ரைடே இது மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் வர்றதுனால லீவ் விட சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இருந்தாலும் இது வந்து எல்லா ஸ்கூலுக்கும் வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஒரு சில ப்ரைவேட் ஸ்கூல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் 1ஆம் தேதியிலேருந்து லீவ் விட முடியாது, 3ஆம் தேதியிலேருந்து வேணால் லீவ் விடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இதை தொடர்ந்து பார்த்தோன்னா, அவங்கவுங்க ஸ்கூல் தான் எப்போ லீவ் விடுறாங்கங்கிற முடிவு வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதை தொடர்ந்து பார்த்தோம்னா, இன்னும் ஒரு ஸ்கூல்ஸ் வந்து 29ஆம் தேதியிலேருந்தே லீவ் விட்டுருக்கிறதாகவும் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. மேபி ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்தோ இல்லை ஏப்ரல் 3ஆம் தேதியிலேருந்தோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு லீவ் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது.